தென் காளகஸ்தீஸ்வரர் கோயில் மரப்பாளையம் பிரிவு பட்டக்காளியாபுரம். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில், இங்கே வந்து அரச மரம் இதெல்லாம் இருக்கா. பாதி நியாய விளக்கடையாம், அது என்னன்னு தெரியாது, மீதி நியாய விளக்கடையான்னு கேட்காதீங்க. அது பேர் பாதி நியாய விளக்கடை, பகுதி நேர நியாயம், பகுதி நேர நியாய விளக்கடை. அது பக்கத்தில் அம்மன் கோயில். இந்த அம்மன் கோயில் பக்கத்தில் என்னென்னா இங்கே ஒரு வழி போகுது, இதில் தான் சித்தர் சமாதி கண்டுபிடிச்சிருக்காங்க. சட்டமணிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கணபனானாருடைய விழா வம்சாவளின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் பழைய இது அப்படின்னா கல்வெட்டு ஆராய்ச்சியோடு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தென்காலகஸ்தீஸ்வரர் மரப்பாளையம் பிரிவு ஈரோடு கவுந்தபாடிலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் மரப்பாளையம் பிரிவு தென்காலகஸ்தின்ற ராகுகேது போல் பெற்ற கண்ணப்பனார் வம்சாவளி அந்த மடாலயத்துக்கு பக்கத்தில் வெளி தெரு. இது எப்போ இது எப்போ கண்டுபிடிச்சது? சில காரியங்கள் எல்லாம் அது சிவாலயமே வந்துங்க 1997 தான் புனரமைக்கப்பட்டது. எந்த சிவாலயம் அதுவா? சிவாலயம் சிதிலம் அடைஞ்சு இது பராமரிப்பு இல்லாமங்க. இவரு வந்துங்க ஐயா, அந்த இவருடைய வம்சாவளியினர் தங்கிட்டு இருந்த வீடு இருக்குது பாருங்க, அதுக்கு பின்னாடி இருந்த கிணறு இல்லைங்க, வாழை இலை ஓட்டு தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. வாழை இலை மிதக்கும் தண்ணீர் இல்லைங்க, இலை போட்டு மிதக்குற மாதிரி தவம் செஞ்சுட்டு இருந்தவர். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். இவர் பேர் பேர் தெரியுமா? பல ஏக்கர் தோட்டங்களை வித்து இந்த சிவாலயத்தை கட்டிக்கிறதா செய்தீங்க. இன்னைக்குமே சாமியார் தோட்டம்னு நம்ம சத்தி மெயின் ரோட்லயே வந்துங்க, இவங்களுக்கு உண்டான சொத்து வந்துங்க, விற்பனையான சொத்து சாமியார் தோட்டங்கிற பேர்ல இருக்குதுங்க இன்னுமே. இது எப்ப கண்டு இது பண்ணீங்க, புனரத்தனம் பண்ணீங்க? காலகாலமா இருந்து வழிபட்டு இப்ப இந்த இதில் டைல்ஸ் எல்லாம் எப்போ போட்டீங்க? இது இப்ப ஒரு 4 வருஷம் ஆச்சு. சரி, அதுக்கு முன்னாடி வழிபட்டீங்களா? அதுக்கு முன்னாடி வழிபட்டுட்டு தான் இருப்போம். இந்த ஆடி மாசம் தை மாசம் பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க, அப்போ கும்பிடுவாங்க. அப்புறம் இந்த கோயில் புறணமைச்ச உருப்பாடு தான் அப்புறம் இதை பௌர்ணமிக்கு வழிபாடு செய்யணும்.